அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃப்யூம் ட்ரெண்ட்ஸ் சென்னை. இன்றைக்கி நாங்கள் இன்னும் ரெண்டு அழகான ஃப்ராக்னன்ஸோடு உங்களை சந்திக்க வந்திருக்கோம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு ஐகானிக் ஃப்ராக்னன்ஸு, லைக் எல்லாருக்கும் தெரிஞ்ச, ரொம்ப லைக் ஒரு 30-40 இயர்ஸாக ரொம்ப ஹைப்பான ஒரு ஃப்ராக்னன்ஸு. இது பற்றி தெரியாத மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ராயல் மிராஜ். ராயல் மிராஜில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, பட் டாப் டூவில் பார்த்தீங்கன்னா ராயல் மிராஜோட சில்வர், இந்த ப்ளூ கலர் பாட்டிலில் வருது இது. அதேமாதிரி மிராஜோட ப்ரௌன் கலர் பாட்டில் வரும், ஒரிஜினல்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ராக்னன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்னன்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து சொல்லி பார்த்தா ஒரு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஃப்ராக்னன்ஸு, பட்டு இது வந்து ரொம்ப நீஷான ஃப்ராக்னன்ஸு, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை ஒரிஜினலே. ஸோ நிறைய பேர் இதோட குளோனை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. லைக் 1500 தான் இருக்கும் இந்த ஃப்ராக்னன்ஸு. ஒரிஜினல் பற்றி சொல்கிறேன். இதோட குளோன் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ml உங்களுக்கு 600 கிடச்சிரும். ஸோ அந்தளவுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஸ்டில் வந்து ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டி, ரொம்ப நல்ல ப்ரொஜெக்ஷன் பண்ணும், ரொம்ப நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். ஸோ வாங்க இந்த ஃப்ராக்னன்ஸோட நோட்ஸு பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் முதல் தடவை வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராயல் மிராஜ் சில்வர் பற்றி பார்ப்போம். இது டாப் நோட் ஃப்ளோரர்ஸ் இருக்குது, பீச் இருக்குது, பொர்கமோட் இருக்குது, லெமன் இருக்குது. இதோட மிடில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் இருக்குது, ரோஸ் இருக்குது, ஓரிஸ் இருக்குது. அதே மாதிரி இதோட பேஸில் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் இருக்குது, மஸ்க் இருக்குது, சீடர்வுட் இருக்குது. இது வந்து மற்ற ஃப்ராக்ரன்ஸோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எப்போ வந்து பேஸ் நோட், டாப் மிடில் நோட் டு டாப் நோட்னு சொல்கிறோமோ அது வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில ஃப்ராக்னன்ஸை பார்த்திங்கன்னா பேஸ் நோட் உங்களுக்கு 20% இருக்கும், சில ஃப்ராக்னன்ஸை பார்த்திங்கன்னா பேஸ் நோட்டே உங்களுக்கு 60-80% கூட இருக்கும், மிடில் நோட் டாப் நோட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதோட ஃப்ராக்னன்ஸில் உங்களுக்கு மிடில் நோட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ளஸ் பேஸ் நோட்டும் டாப் நோட்டும் கொஞ்சம் கம்மியில் இதில் இருக்குது. நிறைய ப்ரொபோர்ஷனில் உங்களுக்கு மிடில் நோட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ், லைக் அந்த பர்கமாட் லெமன் உடைய ஃப்ரெஷ்னஸோடு ஓப்பன் ஆகுது, பட் ரொம்ப ப்ராமினெண்ட் இது. இது வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ராக்ரன்ஸை சொல்ல முடியாது, பிகாஸ் இதோட மிடில் நோட் தான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டாப் நோட்டோடு சேர்ந்து டாமினேட் பண்ணுறனால உங்களுக்கு அந்த ஜாஸ்மின், ரோஸ் ப்ளஸ் ஓரிஸோட பவுடரினோஸ் ஒரு பவுடரி ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோரல் பவுடரி ஃப்ராக்ரன்ஸ் வித் சம் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது, ப்ளஸ் பேஸில் உங்களுக்கு நல்ல ஒடி மஸ்கி ஃப்ராக்ரன்ஸு. ஸோ இதோட காம்போசிஷன் எல்லாம் ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ்க்கு ரொம்ப நல்ல ஃப்ராக்ரன்ஸு, ரொம்ப க்ளோஸ் என்வரான்மெண்ட்லேயே உங்களுக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் இது. ப்ளஸ் இங்கே மேரேஜ் ஒகேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் இந்த ஃப்ராக்ரன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயல் மிராஜ் ஒரிஜினல் ப்ரௌன் கலர் பாட்டிலில் வரும். அது வந்து உங்களுக்கு இதோட டாப் நோட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஷ் க்ரீன் இருக்குது, பர்கமாட் இருக்குது, ஹியாசின்ட் இருக்குது. இது மாதிரி மிடில் உங்களுக்கு ஜாஸ்மின் இருக்குது, ஆரஞ்சு பிளாசம் இருக்குது, ரோஸ் இருக்குது, டியூப் ரோஸ் இருக்குது. பேஸில் உங்களுக்கு பச்சோலி இருக்குது, அம்பர் இருக்குது, மஸ்க் இருக்குது, வெனிலா இருக்குது, சாண்டல்வுட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ராக்னன்ஸ், உங்களுக்கு க்ரீனிஷ் ஃப்ரெஷ்னஸோடு ஓப்பன் ஆகும். இதுலேயும் உங்களுக்கு ஹிண்ட் ஆஃப் பவுடரினஸ் இருக்குது, நிறைய ஃப்ளோரினஸ் இருக்குது, பட் அந்த டியூப் ரோஸ் வந்து இதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. தட் இஸ் ஹோல் காம்போசிஷனே இதனால தான் வந்து ரொம்ப யூனிக்காக ஆகுது அந்த டியூப் ரோஸோட யூஸ்னஸ்னால. ப்ளஸ் இதோட பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பச்சோலி, அம்பர், வெனிலா, மஸ்க், சாண்டல்வுட். இது வந்து ரொம்ப ஹெவி பேஸ் உள்ள ஃப்ராக்னன்ஸு. ஸோ இதோட பேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதோட பேஸ் நோட்டே உங்களுக்கு மிடில்லையும் சரி டாப்லேயும் சரி கொஞ்சம் உங்களை டாமினேட் பண்ணுது, அதனால தான் இதோட காம்போசிஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் கொஞ்சம் பவுடரி ஃப்ளோரல் ப்ளஸ் கொஞ்சம் உட்டினஸோட இந்த ஃப்ராக்னன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரூட்டினஸும் இருக்குது, சிட்ரஸ்னஸும் இருக்குது, பட் ஓவரால் கொஞ்சம் போல்டான ஃப்ராக்னன்ஸு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் சாஃப்ட் சைடில் இருக்கும், டீனேஜர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ராயல் மிராஜ் ப்ரௌன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு போல்டான ஃப்ராக்னன்ஸ், லைக் அபவ் 35-40 இயர்ஸ் அந்த மாதிரி பீப்புள் தான் லைக் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எங்கக்கிட்ட வர கஸ்டமர்ஸும் அந்த மாதிரி தான்
உள்ள கஸ்டமர் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் நினச்சோம் ஏதாவது ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி உள்ளது, பட் அந்தளவுக்கு மக்களுக்கு தெரியல. பட் இன்னும் வந்து புது ஜென்ரேஷன் கூட இந்த ஃப்ராக்ரன்ஸ் பாஸ் அவுட் பண்ணலான்னு நினச்சோம். அதனால் இதை பற்றி ரிவ்யூ எடுத்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஃப்ராக்ரன்ஸுமே ஒன் ஆஃப் த லாங் லாஸ்டிங் அண்ட் குட் ப்ரொஜெக்ஷன் உள்ள ஃப்ராக்ரன்ஸு. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் நாங்கள் கொரியர் சப்ளையும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஃப்ராக்ரன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கூடி சீக்கிரம் என்ன சில நல்ல ஃப்ராக்ரன்ஸோடு சந்திப்போம். அது இருக்கும். டேக் கேர், பி சேஃப், பி ஹாப்பி.